तमिलना आरंभ सुगर नये रेड आरती आरसीएच मूल ऐसा मूवती नूत्र पणिया ओपंद तक अमार नियम ईनू रूपा मटमान अंतपूद पड़पड़ा उयर आयर रूपये ईन्ा पणिपुरी अंतपूद आयरती ईनू रूपा उयर इमिक आयर रूपये ईन्ा पणि मुड़ता आयरती ईनू रूपये तूपूद उयर मदद मदद तूपूद आयर रूपये आयरती रूपये निर्णय इत मि मान तूपूद ஏற்கனவே கலைஞர் ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரப்படுத்துவார்கள் என்று சொல்லி அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பலரும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. தற்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கூடிய மாண்புமிகு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய 30,000க்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அவர் உறுதிமொழி அளித்திருக்கிறார் கூறி வருகிறார். இது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது. எனவே இந்த ஆர்சிஎச் மூலமாக ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்றக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து மிக மிக குறைவான தொகுப்பூதியத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயை தொகுப்பூதியமாக பெற்றுக்கொண்டு எவ்வாறு வாழ்க்கையை நடத்த முடியும், வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியும்? எனவே அவர்கள் 12 மணி நேரம் அவர்கள் பணி செய்யுமாறு நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு ரெண்டு ஷிஃப்ட் தான், 12 மணி நேரம் ஷிஃப்ட் என்ற அடிப்படையில் பணியாற்றுகிறார்கள். அதே போல இவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. ஒரு அரசு ஊழியர்களுக்குரிய அல்லது நிரந்தர பணியாளர்களுக்குரிய எந்த விதமான உரிமைகளோ சலுகைகளோ அவருக்கு இல்லை. வாராந்திர விடுப்பு இல்லை. அதே போல எந்த விதமான விடுமுறைகளும் கிடையாது, விடுப்புகளும் கிடையாது, மகப்பேறு விடுப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட மிக மோசமான நிலைமையில் தான் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே இந்த பணியாளர்களை உடனடியாக தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள இதர துறையில் பணியாற்றக்கூடிய நிரந்தர அடிப்படையில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன ஊதியமோ அதே ஊதியத்தை அவர்கள் வழங்க வேண்டும். ஒரு அரசு நிரந்தர பணியாளர்களுக்குரிய சலுகைகள் என்னென்னலாம் இருக்கிறதோ அத்தனை சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் கூட இவர்களுக்கு எந்த விதமான நிவாரணம் கிடையாது. அதேபோல திடீரென்று ஏதேனும் இயற்கை முறையில் மரணமடைந்தால் கூட அல்லது விபத்தில் மரணமடைந்தால் கூட ஒரு அரசு பணியாளர் கிடைக்கக்கூடிய அந்த இழப்பீடு என்பது இவர்களுக்கு கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு இந்த பணியாளர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாகவும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாகவும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவது பாராட்டத்தக்கது. கொரோனாவை மிக விரைவாக கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல ஏராளமான நலத்திட்டங்களை அரசு பணியாளர்களுக்காக அறிவித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இவருடைய இந்த கோரிக்கையும் நியாயமான கோரிக்கையும் தமிழக அரசு உடனடியாக ஏற்க வேண்டும், அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக விரைவில் நாங்கள் சென்னை மாநகரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். அதை விரைவில் கூடி முடிவு செய்யப்படும். தொடர்ந்து வந்து அரசுகிட்ட முறையிட்டு இருக்காங்க, சுகாதாரத்துறை செயலரை சந்திச்சிருக்காங்க. நாங்கள் வந்து மரியாதைக்குரிய மக்கள் நலத்துறை அமைச்சர் நேரடியாக அவர் பதவியேற்று வந்து சந்திக்கிட்ட பொழுதும் ஒரு நீண்ட மனு கொடுத்தோம், ஏராளமான கோரிக்கைகள் பண்ணோம். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் உள்ள சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே போல அவுட் சோர்சிங் மூலம் யாருமே நியமிக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். எனவே அதையெல்லாம் அவர் கொள்கைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. கடந்த ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி கொள்கைகள் கூட அவர் ஏற்கவில்லை. எனவே இந்த அரசு கொள்கைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாக எதெல்லாம் எவையெல்லாம் சாத்தியமோ அதையெல்லாம் செய்வதாக உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் அறிக்கையிலும் அவையெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே போல எங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்ற வேண்டும். இவர்கள் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க மிக மிக குறைவான தொகுப்பில் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. 1000 ரூபாய் என்பது எந்த வகையிலும் ஒரு குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருக்காது, இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் தமிழக அரசு செயல்பட்டு அவருடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேசிக் வேஜ் தொடர்பாக
பொதுவாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்தில் பணியாற்றக்கூடிய பல்வேறு பிரிவினருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் கூட வழங்கப்படும் என்பது வருத்தமான விஷயமாக இருக்கிறது. எனவே இதே வந்து இந்த புதிய அரசு மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, மாற்ற வேண்டும். உதாரணத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், உச்சநீதிமன்றம் வந்து செவிலியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து 20,000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒப்பந்த செவிலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெறும் 7,000 8,500 ரூபாய் வந்து பணியாற்றினார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இப்பொழுது 14,000 ரூபா வாங்குறாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவே செவிலியர்களுக்கு 20,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும், வழங்க வேண்டும் கூறியிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு வழங்கக்கூடிய ஊதியம் என்பது வெறும் 14,000 ரூபாய் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன்லேருந்து எல்லாருக்குமே அது மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் கூட வழங்கப்படவில்லை, மருத்துவர்கள் கூட வழங்கப்படாத நிலை இருக்கிறது. அதே போலவே தான் இன்றைக்கு வந்து இந்த துப்புரவு பணியாளர்களும் மிக மிக குறைவான ஊதியத்தை வாங்கி கொண்டு பணியாற்றுகிறார், தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே அது குறைந்தபட்ச ஊதியத்துக்கு எதிரானது, குறைந்தபட்ச ஊதிய சட்டத்துக்கு எதிரானது. எனவே தமிழக அரசு இவற்றையெல்லாம் உணர்ந்து அவருடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக அனைவருக்கும் பணி நிறுவனம் வழங்க வேண்டும். இந்த பணியாளர்கள் என்று சொன்னால் எந்த ஆரம்ப சுகாதாரத்தில் செயல்பட முடியாது. எனவே ஆரம்ப சுகாதாரத்தில் செயல்படுவது சொன்னால் வெறும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் மட்டுமல்ல, அதற்கு மேலே எல்லா பணியாளர்களும் ஒட்டுமொத்தமாக கூட்டாக செயல்படுகின்ற பொழுது தான் ஆரம்ப சுகாதாரமாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமனையாக இருக்கட்டும் அவங்க சிறப்பாக செயல்பட முடியும். எனவே இவர்கள் வந்து துப்புரவு பணியாளர்கள் தானே என்ற அலட்சிய போக்கு இல்லாமல் தமிழக அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். பெரும்பாலும் மிக பெரும்பாலும் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா சமூகங்களை சேர்ந்தவர்களும் ஒன்று இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள், அது பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே வந்து இதில் இரட்டிப்பு சுரண்டல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு சமூக நிதியில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசு ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் அதிகமாக பணியாற்றக்கூடிய தற்கால இடத்தில் பணியாற்றக்கூடிய மிக குறைவாக ஊதியம் வாங்கக்கூடிய இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு இவர்களுக்கும் உண்மையான முழுமையான ஒரு சமூக நிதியை வழங்க வேண்டும். சமூக நிதி என்று சொன்னால் இவர்களுக்கும் நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் சமூக நிதியை காப்பதற்காக இவர்களை வந்து தமிழக அரசு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். வெறும் கல்வியில் வேலைவாய்ப்பில் மட்டுமே இடஒதுக்கீடு என்பதே சமூக நிதியை முழுமைப்படுத்தி விட முடியாது. எனவே அடித்தட்டு மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் பணியாற்றக்கூடிய துறையில் நிரந்தரமாக நியமிக்க வேண்டும், அவர்களுக்கு நியாயமான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதும் சமூக நிதி என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி தான் கடைபிடிக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஏற்கனவே நீண்ட காலமாக அதை வந்து மத்திய அரசு சுகாதாரத்துறையில் வந்து கடைபிடிக்கிறது. எனவே இன்றைக்கு மாநில உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடிய போக்கு அதிகரித்து வருகிறது. சுகாதாரத்துறையில் நான் வழங்கக்கூடிய ஊதியத்தை தான் நீங்கள் வழங்க வேண்டும் சொல்லி கட்டாயப்படுத்துவதில் நியாயம் அல்ல. எனவே சுகாதாரம் என்பது மாநில அரசுடைய அதிகார வரம்புக்குள் வரக்கூடியது. எனவே மாநில அரசுகள் தான் பணி நியமனங்களை செய்ய வேண்டும், மாநில அரசு தான் ஊதியங்களை தீர்மானிக்க வேண்டும். எனவே மத்திய அரசு வரம்பு மீறி இதிலெல்லாம் தலையிடுவது வந்து ஏற்க முடியாது. எனவே மத்திய அரசுடைய தேசிய நலக் கொள்கையின் அடிப்படையிலும் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து சுகாதாரத்துறையிலையும் ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி பணியமர்த்து பணி நீக்கல் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அதை மிக மோசமாக இன்றைக்கு வந்து அதை கையாளுகிறார்கள், மிக மோசமான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு குறைந்தபட்ச காலத்துக்கு மட்டும் பணியமர்த்துகின்ற திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார்கள். இவையெல்லாம் ஏற்புடையது அல்ல. எனவே இது அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்காகும். இந்த தொழிலாளர் விரோத போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும். மாநில அரசு மத்திய அரசு தொழிலாளர் விரோத போக்கை முறியடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடுகள் செயல்படக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சூழலில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களின் உரிமையிலையும் காப்பதற்கு தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.